ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் மிக அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரளா ஃபேமஸ் நேந்திரன் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான நேந்திரன் வாழைக்காய் நல்லா பச்சையாக உறுதியானதாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதோட ரெண்டு முனைகளையும் வெட்டிட்டு தோல் பகுதியில் இந்த மாதிரி சின்னதாக கீரல் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற சதை பகுதியில் கத்தி பற்றாமல் தோலை மட்டும் சுலபமாக நீக்கிற மாதிரி மேலாப்பில் கீரல் போட்டு தோலை உரிச்சுக்கோங்க. இது முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் பழக பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சுத்தமாக தோல் நீக்கினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருங்க. அடுத்து ஒவ்வொரு வாழைக்காவாக எடுத்து அது மேலே இருக்கிற தண்ணியை நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி வட்டமான துண்டுகளாக வெட்டிக்கலாம். இந்த துண்டுகள் 1 மில்லிமீட்டர் அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டிக்கோங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம பொறிக்கும் போது கிறிஸ்பியாக வராது. அதே மாதிரி எல்லா துண்டுகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. ஒன்று பெருசாகவும் ஒன்று மெலிசாகவும் இருந்துச்சுன்னா பொறிச்சு எடுக்கும்போது சரியாக வேகாது. சிப்ஸு செய்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக கடையில் இருக்கிற ஸ்லைசர் கிடச்சிச்சின்னா வேலை இன்னும் சுலபமாயிரும். அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கவனமாக ஒரே சைஸில் வர மாதிரி பார்த்து வெட்டிக்கோங்க. அடுத்து இதை பொறிச்செடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிண்ணத்தில் உப்பு மஞ்சள் தூள் அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எந்த அளவுக்குனா நீங்கள் எத்தனை வாழைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அது கரையிற அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அள்ளி ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. அடுத்து ஒரு கடாயில் இது பொறிச்செடுக்கிற அளவு எண்ணெயை சூடு பண்ணி ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. கேரளாவில் கிடைக்கிற அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வேணும்னா தேங்காய் எண்ணெயில் இதை பொறிச்சுக்கோங்க. இது எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு வாழைக்காய் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற உப்பு மஞ்சள் தூள் கரைசலை இதில் ஒவ்வொரு ஸ்பூனாக 1-3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. என்னது எண்ணெயில் தண்ணி சேர்க்கிறதா, அது வெடிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த இதில் அந்த மாதிரி ஆகாது, தாராளமாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் 1-3 ஸ்பூன் சேருங்க. அடுத்தடுத்த ஈடு பொறிக்கும் போது 1 இல்லை 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் அந்த கலவையை சேர்த்தா போதும். அதே மாதிரி எண்ணெயும் மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடு கம்மியாக இருந்ததுன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டி வதவதன்னு போயிடும். அதிக சூடாக இருந்துச்சுன்னா உடனே தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. நுரையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இது வெந்திருக்கும். இதை எடுக்கும்போதே நமக்கு தெரியும் ஒன்றோட ஒன்று மோதி சலசலன்னு சத்தம் கேட்கும், அப்படின்னா கிறிஸ்பியாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற துண்டுகளையும் அடுத்தடுத்து பொறிச்சு எடுத்துடலாம். ஒருவேளை உங்ககிட்ட சீவல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூடான எண்ணெயிலேயே நேரடியாக அப்படியே சீவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, மிக சுலபமான நேந்திரன் சிப்ஸ் செய்முறை இதுதான். இதோட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு உபயோகமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.